வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்தவன்ட்டு சொன்னால், நான் சிக்கன் வெள்ளைக்கறி வைக்க போகிறேன். தேங்காய் சிக்கன் வெள்ளைக்கறி அதை அரைக்க விட்டுருக்கிறேன். வெங்காயங்களை வதக்கி எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடுவோம். நான் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் பார்த்தமெண்டா கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துடுவோம். 4 கராம்பு சேர்த்துடுவோம். 3 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை சேர்க்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துறேன். அதோட வந்து கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்க்கிறேன். இது என்ன கருப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டுறாங்க. இது வந்து பழுதாகினது இல்லை, இது நீண்ட நாள் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்தது. 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு விழுதும் சேர்த்துக்கொள்வோம். 2 நல்லா இருக்கிறோம், கலந்து வதங்க விட்டுருவோம். வெங்காயம் வதங்கும் போதே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன், சேர்த்துருவோம். சிக்கனை நல்லா சேர்த்து கலந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த சிக்கனும் அது எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். அடுத்தது வந்து பார்த்தோம்ன்ட்டு சொன்னால், நான் இன்றைக்கு வந்து சிக்கன் கறி வந்து நல்ல உரைப்பாகத்தான் செய்ய போகிறேன். ஆனால் மிளகாய் தூள் எதுவும் சேர்த்துக்கொள்ள இல்லை, இந்த சூர்ண மிளகாய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதில் வந்து 1/2 சூர்ண மிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். இது நல்ல உரைப்பான மிளகாய், தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம். இன்றைக்கு வந்து சிக்கன் கறிக்கு பார்த்துருப்பீங்க, நான் நேரத்தோட தேங்காய் வந்து அரைச்சி எடுத்தேன்னா, அப்போ தேங்காய் பால் சேர்த்து கொள்ள போகிறேன்ன்றதால நான் மிளகாய் தூள் எதுவும் சேர்த்து கொள்ளாமல் வெள்ளைக்கறி மாதிரி தான் வைக்க போகிறேன். இந்த சிக்கன் கறி இப்போ நான் பூரி, சப்பாத்தி, பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்து எடுக்க போகிறேன். இதோட வந்து இன்னும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்ன்னு சொன்னால், நான் வந்து இதில் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக கறி பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். வந்து கரம் மசாலா சேர்க்கிறேன், சேர்த்தெல்லாம் கலந்து விட்டுருவோம். உப்பெல்லாம் சேர்த்திருக்கிறோம், அளவை பார்த்துட்டு போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்ன்னு சொன்னால், அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துருவோம். எல்லாம் கலந்து விட்டுட்டோம், இனி மூடி விட்டுருவோம். மூடி விட்டுருவோம், கறி குக் ஆகட்டும். ஓகே, இப்போ கறி ரெடி ஆயிருக்கும்.
சூப்பராக ரெடி ஆயிட்டு. சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிட்டு இனி நாங்கள் இதை இறக்கி எடுத்துடுவோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பரோட்டா ரெடி பண்ணி எடுத்துருவோம். இந்த பரோட்டா வந்து கடையில் வாங்கி எடுத்த பரோட்டா தான். இதெல்லாம் ரெடி குக்காகின பரோட்டா இல்லை, இது வந்து மாவு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரொட்டி மாதிரி தட்டி தட்டி வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க, ஒரு ரொட்டியாக வந்து செய்துட்டு பொலித்தீனுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பொலித்தீன் வைப்பாங்க, அதுக்கு மேலே ரொட்டி அப்படி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க பேக் பண்ணி. நாங்கள் அதை வாங்கி கொண்டு வச்சுட்டு எங்களுக்கு தேவையான நேரம் சூடாக்கி எடுக்கலாம். சூடாக்கி எடுக்கிற நேரம் ஃப்ரெஷ்ஷாக செய்த ரொட்டி போல தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியான சாப்பாடுகள் ஒரு அவசரத்துக்கு உடனே எடுத்து சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருந்த சாப்பாடு தான் இது. இது வந்து நேரத்துக்கு வந்து நாங்கள் வெளியில் எடுத்து வச்சு வெளியில் எடுத்து வைக்கணும் அதுக்கு பிறகுதான் சுடணும் அப்படி என்றெல்லாம் இல்லை. இது நாங்கள் ஃப்ரிசரில் இருந்து எடுத்த உடனேயே ரொட்டி சுடுற தட்டை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் போட்ட உடனே அது ரெடி ஆயிரும். லைட்டாக நாங்கள் எண்ணெய் வேணும்னு சொன்னால் சேர்த்து கொள்ளலாம், மேலால் வந்து எண்ணெய் விட்டு விடலாம், மற்றபடி எதுவும் செய்ய தேவையில்லை. ஓகே, அதை இறக்கி எடுத்துட்டோம். இவ்வளவு தான் நாங்கள் இந்த ரொட்டிக்கு செய்தெடுக்க வேண்டிய வேலை. இருக்கிற ரொட்டியெல்லாம் நான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து எல்லா ரொட்டியும் செய்து எடுத்துட்டேன். ஓகே, இவ்வளவு தான் இந்த வீடியோ. இத்துடன் இந்த வீடியோ நிறைவு செய்துட்டு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், தேங்க்யூ.